இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலையால் அடிக்கடி மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதனால் பருத்தியில் வேர் அழுகல் நோய் ஆங்காங்கே தென்படுகிறது. எனவே இதை தவிர்க்க வயலில் நன்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்ட இடத்தில் பேசில்லஸ் சப்டிலஸ் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் மற்றும் ட்ரைகோடெர்மா விரிடி 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் கலந்து ஊற்ற வேண்டும். அல்லது ஊடுருவி பாயக்கூடிய இரசாயன பூச்சிக்கொல்லியான கார்பன்டெசிம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து வேரில் ஊற்றவும். இவ்வாறு செய்வதால் பருத்தியை மழையிலிருந்து வேர் அழுகல் வராமல் காப்பாற்ற முடியும். விவசாயிகள் விதைத்து 30 நாட்கள் ஆன சின்ன வெங்காயத்திற்கு மேலுரமாக ஏக்கருக்கு 26 கிலோ யூரியா தெளித்து நீர் பாய்ச்ச வேண்டும். புரட்டாசி பட்டத்தில் விதைப்பு மேற்கொண்ட உளுந்து பாசிப்பயிரில் ஆங்காங்கே வேரழுகல் நோய் தென்படுகிறது. இவற்றை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 25 கிலோ பேசில்லஸ் சப்டிலஸ் என்ற உயிர் பூஞ்சான கொல்லி மருந்தினை 50 கிலோ தொழுவுரத்துடன் கலந்து செடியில் வேர் பகுதியில் இட வேண்டும். தற்போது பெய்து வரும் மழையை பயன்படுத்தி தென்னையின் மகசூலை அதிகரிக்க மரம் ஒன்றுக்கு 1 கிலோ தென்னை நுண்ணூட்ட கலவையை 10 கிலோ தொழுவுரத்துடன் ஊட்டமேற்றி மரத்தை சுற்றி 2 முதல் 3 அடி தள்ளி வட்ட வடிவ குழியில் இட வேண்டும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 110 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 25 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 90 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 28 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 24 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. உருளைக்கிழங்கு 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 90 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 25 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கீரை வகைகள் கருவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 100 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 1100 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 600 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 1420 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 95 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 240 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 350 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 575 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. பட்டுக்கூடுகளின் விலை நிலவரம். தர்மபுரியில் பைவோல்டின் பட்டுக்கூடு கிலோ 1 குறைந்தபட்சமாக 372, அதிகபட்சமாக 665, சராசரியாக 530 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சேலம் பைவோல்டின் பட்டுக்கூடு கிலோ 1 குறைந்தபட்சமாக 270, அதிகபட்சமாக 679, சராசரியாக 619 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கோவையில் பைவோல்டின் பட்டுக்கூடு கிலோ 1 குறைந்தபட்சமாக 301, அதிகபட்சமாக 622, சராசரியாக 503 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. உடுமலைப்பேட்டையில் பைவோல்டின் பட்டுக்கூடு கிலோ 1 குறைந்தபட்சமாக 450, அதிகபட்சமாக 600, சராசரியாக 510 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பேசின் மற்றும் பல்முனை கச்சாப்பட்டின் விலை 1 பல்முனை கச்சாப்பட்டின் கிலோ 1 4004 ரூபாய்க்கும், அதிகபட்சமாக 5120 ரூபாய்க்கும், சராசரியாக 4809 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை.
மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 24.9 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 8.4 டிகிரி செல்சியஸாகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 84.1% காற்றின் வேகம் மணிக்கு 1.9 கிலோமீட்டராகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 9.3% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 4.8 டிகிரி செல்சியஸாகவும் சூரிய கதிர்வீச்சு 426.9 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வளிமண்டல அழுத்தம் 887.6 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் 6.1 மணி நேரம் வரையும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும். இத்துடன் இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சி நிறைவடைந்தன.